Hi students, I am Vino. 11th Math Chapter 4 le example 4.55 paakalam. Question enna kuduthirukanga appadina a box of 1 dozen apple is containing rotten apple appdin solirukanga. So one or box la vandha enna na 1 dozen apple irukku adula vandha a rotten apple appdina ore or apple vandha enna irukna aligi poiruk. If we choosing 3 apples and simultaneously in a how many ways one can get only good apples. So enna solirukanga na namma 3 apple da edukkanum adutha continuous ah அடுத்து அதில் வந்து என்னென்னா நம்ம எடுக்கிற ஆப்பிள்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா குட் ஆப்பிள்ஸ் நல்ல ஆப்பிள்ஸை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ சம் பார்க்கலாம். ஸோ அதுக்கான வேஸ் நல்ல ஆப்பிள்ஸ் அதாவது குட் ஆப்பிள்ஸ் நம்மளுக்கு எடுக்கிறதுக்கான வேஸ் வந்து எவ்வளோ இருக்குது தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ மொத்தமாக அந்த பாக்ஸில் எத்தனை ஆப்பிள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டோட்டல் ஆப்பிள்ஸ் வந்து என்ன இருக்குன்னா 1 dozen. 1 dozen நம்மளுக்கு என்ன தெரியும்னா 12 ஆப்பிள்ஸ். ஓகேவா, இதில் நம்மளுக்கு ரோட்டன் ஆப்பிள்ஸ் மட்டும் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1. ஸோ நம்ம அப்போ ஒரு ஆப்பிள் வந்து எப்படி இருக்குன்னா ரோட்டனாக இருக்காது, அதாவது அழுகி போயிடுச்சு. அப்போ நம்ம எடுக்க போகிறது வந்து குட் ஆப்பிள்ஸ் தான் எடுக்க போகிறோம். அப்போ மொத்தமாக அந்த பாக்ஸில் எத்தனை குட் ஆப்பிள்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 12 - 1 வந்து 11. ஓகேவா, இப்போ குட் ஆப்பிள்ஸ் அங்கே இருக்கிறதே மொத்தமாக வந்து என்ன இருக்குது அப்படின்னா 11 தான் இருக்குது. ஸோ இந்த 11 நம்ம எத்தனை சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வந்து சூஸ் பண்ணோம். அப்போ நம்ம சூஸ் பண்ணுற அந்த வேஸ் வந்து என்ன பண்ணுவோன்னா 11 வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா 3 தான் வந்து சூஸ் பண்ணுவோம். சரியா, ஸோ இப்போ 11 3 தான் சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப NCR ஃபார்முலா வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து என்ன பண்ண போகிறோம்னா நம்ம சூஸ் பண்ணுற ஆப்பிள். ஸோ NCR ஃபார்முலா வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். NCR N ஃபேக்டோரியல் பை R ஃபேக்டோரியல் இன்ட்டு N - R ஃபேக்டரி. ஓகேவா, ஸோ இந்த ஃபார்முலா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது. ஸோ நம்ம அதையே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட கம்பேர் பண்ணும்போது N அப்படிங்கிறது 11 இருக்குது, R அப்படிங்கிறது 3 இருக்குது. ஸோ அப்படியே போய் ஃபார்முலாவில் ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ 11 ஃபேக்டோரியல் பை 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு 11 - 3 ஃபேக்டோரி. ஸோ நம்ம 11 ஃபேக்டோரியல் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா 8 ஃபேக்டோரியல் வரைக்கும் எழுதிக்கிறேன். 11 இன்ட்டு 10 - 9 - 8 ஃபேக்டோரியலோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இங்கே 3 வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா 3 - 2 - 1 எழுதிக்கிறோம். 11 - 3 வந்து என்ன ஆகிடுன்னா 8 ஃபேக்டோரியல். ஆக்சுவலாக 11 3 சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு 8 அப்படிங்கிறது வந்து தெரியும். ஸோ அதனால தான் நான் மேலே என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா 8 ஃபேக்டோரியலோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா, ஸோ இப்போ 8 ஃபேக்டோரியல் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ ரிமைனிங் ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமானா, ஸோ 3 3 - 9 பண்ண 5 2 - 10 பண்ணலாம். ஸோ என்ன இருக்குன்னா 11 இருக்குது, 5 இருக்குது, 3 இருக்குது. ஸோ இதெல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 165 கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு அங்கே கேட்டது என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா எத்தனை வேஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 165 வேஸ் இருக்குது நம்ம வந்து 3 குட் ஆப்பிள்ஸ் வந்து என்னென்னா சூஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.